அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 9 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா, வன உயிரின குற்றங்களை தடுக்க தனி கட்டுப்பாட்டு பிரிவு, அதாவது காடுகள்ல வன உயிரங்களுக்கு எதிராக குற்றங்களை தடுக்கிறதுக்காண்டி தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குன்னே தனி கட்டுப்பாட்டு பிரிவு வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அது எங்கே ஓபன் பண்ணியிருக்காங்க? சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாணிகள்ல ஓபன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? எங்கே ஓபன் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக கேட்பாங்க, சென்னை சைதாப்பேட்டையில், சரிங்களா? சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாணிகள்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்க? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இது மூலமா காடில் வந்து வன உயிர்களுக்கு எதிராக குற்றங்கள் நடத்துறது, அவங்களுக்கு வன உயிர்களை வந்து வேட்டையாடுதல், சில இது யானைகள் வந்து இதுக்காண்டி தந்தத்துக்காண்டி இது கொள்ளுவாங்க, அதே மாதிரி காண்டாமிருகத்தை கொம்புக்காண்டி கொள்ளுவாங்க, அதே மாதிரி மானை வந்து அதோட கொம்புக்காண்டி கொள்வாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி இந்த கட்டுப்பாட்டு பிரிவு வந்து அமைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இது மூலமா யார் யார் அந்த வனவிரிவு எதாக யாராவது வேட்டையாடுறத எதாவது பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கைது பண்ணுற நடவடிக்கையும் இவங்க மேற்கொள்வாங்க, சரிங்களா? இது எங்கே அமைச்சிருக்காங்க கண்டிப்பாக கேட்பாங்க, எங்கே அமைச்சிருக்காங்கன்னா சென்னையில் அமைச்சிருக்காங்க, சரிங்களா? ஓகே, வன உயிரினங்களுக்கு எதிராக குற்றங்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் தனி கட்டுப்பாட்டு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இது யார் திறந்து வச்சாங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காங்க. தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றங்களை கட்டுப்பாட்டு பிரிவு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாணிகளில் நிறுவப்பட்டுள்ளது, சரிங்களா? இவங்களோட வேலை என்னதுன்னா வன உயிரினங்களுக்கு எதிராக யாராவது குற்றம் செஞ்சாலும் அவங்களை தடுக்கிறதுக்காண்டியும் ப்ளஸ் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காண்டியும் இவங்க இந்த கட்டுப்பாட்டு பிரிவு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? வனவீன பொருட்கள் விற்பனை செய்வதை தடுத்தல் போன்றவை கட்டுப்பாட்டு பிரிவின் முக்கிய பணியாகும். வனவீன குற்றங்களை தொடர்பான நிலையின் வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்படுத்தல், வனங்களையொட்டி வாழும் பகுதிகளில் மக்களிடையே தகவல் கட்டமைப்பை மேம்படுத்தல், இதெல்லாம் இவங்களோட முக்கிய பணியாக இருக்குது, சரிங்களா? எந்த டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்தாங்க கண்டிப்பாக கேட்பாங்க, இங்கேனா சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, 2024 ஜனவரியில் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாடு லட்சினை முதல்வர் மு க ஸ்டாலின் நாளை வெளியிடுகிறார். அதாவது ஒவ்வொரு மாநாடுக்கும் இப்போ வந்து ஏசியன் ஹாக்கி போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதுக்கான ஒரு லட்சினை என்னதுன்னா பொம்மன், அதே மாதிரி இது செஸ் போட்டி நடந்திருக்கு, சரிங்களா? அதுக்காண்டி லட்சினை என்னதுன்னா தம்பிங்கிற ஒரு லட்சினை வந்து அதாவது ஒரு சிம்பிள் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உலக முதலீட்டாளர் மாநாடு எப்போ நடக்கும்போதுன்னா 2024 ஜனவரியில் நடக்கும்போது, சரிங்களா? 2024 ஜனவரியில் நடக்க போகுது, எப்போன்னா 9-10 தேதிகளில் நடக்க போகுது, சரிங்களா? இதில் உலகத்தில் உள்ள முக்கியமான கம்பெனி இருப்பாங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்காண்டி இந்த மாநாடு வந்து நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னை ஜப்பான் போயிட்டு வந்தாங்க, அதே மாதிரி சிங்கப்பூர் போயிட்டு வந்தாங்க, சரிங்களா? அங்கே உள்ள கம்பெனிலாம் இந்தியா தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்காண்டி மு க ஸ்டாலின் வந்து அழைப்பு எடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 2030 இலக்கு ரொம்ப முக்கியம், 2030 அமெரிக்க டாலர் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கான இந்த திட்டத்தை மையமாக வச்சு தான் இந்த முதலீட்டாளர் மாநாடு போயிட்டு இருக்கு, சரிங்களா? எப்போ எந்த வருஷத்துக்குள்ளனா 2030 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு சென்னை தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்காண்டி இந்த முதலீட்டா மாநாடு வந்து 2024 ஜனவரி 9 மற்றும் 10 தேதியில் நடக்க போகுது. அதுக்கான லட்சினை வந்து நாளை, சரிங்களா, 10 ஆம் தேதி மு க ஸ்டாலின் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, சரிங்களா? தமிழகத்தில் வர 2030 ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்தும் நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இது ஒரு பகுதியாக தமிழகத்துக்கு அதிக முதலீட்டுகளை ஈர்க்கும் வகை முதல்வர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அபுதாபி ஜப்பான் போன்ற நாடுகளில் வந்து போயிருந்தாங்க. அங்கே உள்ள முதலீட்டாக ஈர்க்கும் வண்ணம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறக்காண்டி அழைப்பு எடுத்தாங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா தமிழகத்து யானைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அதாவது நம்ம தமிழக கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டியும் ப்ளஸ் கர்நாடகா கேரளா அந்த மாநிலத்தோட ஒத்துழைப்பு மூலமாக நான் கணக்கெடுத்ததில் தமிழகத்தில் வந்து யானைகளின் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க, சரிங்களா? 2017 2761 இருந்த யானைகளின் எண்ணிக்கை இப்போது 2961 உயர்ந்துள்ளது, சரிங்களா? இது தமிழ்நாடு அனைத்துணையாக அண்டை மாநில கேரளா கர்நாடக மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் இந்த யானைகள் கணக்கெடுப்பை வந்து மே மாதத்தில் தொடங்குச்சு, சரிங்களா? மே மாதத்துலேருந்து இந்த கணக்கெடுப்பை எடுத்துக்கிருந்தாங்க. இந்த கணக்கெடுப்பு மூலம் பல்வேறு தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த தரவுகளில் அடங்கியுள்ள கணக்கெடுப்பு விவரங்கள் தலைமைச் செயலகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இது எங்கெங்கே எந்தெந்த பகுதியில் எடுத்திருக்காங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் எடுத்திருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி பகுதியை விட மேற்கு தொடர்ச்சி பகுதியில் தான் அதிகமான யானைகள் எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு இந்த தரவு வந்து சொல்லுது. தமிழகத்தின் யானைகள் எண்ணிக்கை 2961 இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். எப்படின்னா எவ்வளோனா 2900
61 சரிங்களா. கிழக்கு தொடர்ச்சி மலையில் 105 யானைகளும் மேற்கு தொடர்ச்சி மலையில் 1855 யானைகளும் உள்ளன சரிங்களா. ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி ஒப்பிடும்போது மேற்கு தொடர்ச்சியில் அதிகமான காடுகள் இருக்குது சரிங்களா, அங்கே தான் அதிகமான யானைகள் இருக்குது அப்படின்னு இந்த தரவு சொல்லுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து மும்பையில் அருங்காட்சியகமாக மாறும் 67 ஆண்டு கால அப்சரா அணு உலை சரிங்களா. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை புறநகர் பகுதியில் டிராம்போவில் பாபா அணுமின் ஆராய்ச்சி மையம் சரிங்களா. பாபா அணுமின் ஆராய்ச்சி மையம் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1956 உருவாக்குனாங்க. இது இந்த 2023 வர 67 ஆண்டு ஆச்சு சரிங்களா. அதை வந்து ரீசெண்டாக வந்து எந்த வருஷம் அது மூடப்பட்டாங்கன்னா 2009 வந்து அதை வந்து அணுவலையை வந்து மூடிட்டாங்க சரிங்களா. 2009 அந்த அணுவலையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அருங்காட்சியகமாக மாத்திரக்காண்டி திட்டம் வந்து போயிட்டு இருக்கு. அது அந்த அணுவலை பேர் என்ன, அப்சரா அணுவலைன்னு அர்த்தம். இது வந்து ஆசியாவிலே முதல் முறையாக அமைக்கப்பட்ட அணுவலை, ரொம்ப முக்கியமானது. ஆசியாவில் ஃபஸ்ட்டு முதல் முறையாக அமைக்கப்பட்ட அணுவலை என்னதுன்னா அப்சரா அணுவலை சரிங்களா. இது வந்து இந்த மும்பையில் இது அருங்காட்சியகமாக மாத்திரக்காண்டி ஒரு திட்டம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை புறநகர் பகுதியான டிராம்போவில் எந்த ஏரியான்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேரை வச்சு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டாங்க, எஸ்எஸ்சியிலே டிஎன்பிஎஸ்சி எதுலேயே தெரில. இந்த பாபா அணுமின் நிலையம் எந்த பகுதியில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. இங்கேனா டிராம்போவில் பாபா அணுமின் ஆராய்ச்சி மையம் பார்க் உள்ளது. நாட்டின் முன்னோடி அணு ஆராய்ச்சி நிறுவனமாக இது 1954 தொடங்கப்பட்டது. இதில் அப்சரா அணு உலை 1956 ஆகஸ்ட் 4 அதாவது 67 ஆண்டுகளுக்கு முன் செயல்பாட்டுக்கு வந்தது. இந்தியா மட்டுமின்றி ஆசியாவின் முதல் அணு உலை இதுவாகும் சரிங்களா. இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியாலே ஃபர்ஸ்ட் அணு உலை இதுதான். 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சியாளர்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வந்த அப்சரா அணு உலை வந்து 2009 வந்து மூடிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து யாராக யூஸ் ஆச்சு, இந்த அணு உலை வந்து அணு இயற்பியல், மருத்துவ பயன்பாடு, பொருள் அறிவியல், கதிர்வீச்சு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளை அடிப்படையாக ஆராய்ச்சிக்காக விஞ்ஞானிகள் இதை வந்து பயன்படுத்தி வந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அப்சரா யூ என்ற பெயரில் வந்து 2009 வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் அப்சரா யூ என்ற பெயரில் வந்து 2018 வந்து திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்சரா யூ ஓகே அப்சரா யூ என்ற பெயரில் வந்து அதை வந்து திருப்பியும் ஓப்பன் பண்ணிங்க. அதில் தான் இந்த அணு இயற்பியல், மருத்துவ பயன்பாடு இவங்கெல்லாம் இந்த இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, தன்னோட ப்ராஜெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. திருப்பி இந்த அணுவிலை மொழி இது வந்து ஒரு மியூசியமாக மாத்துறதுக்காண்டி திட்டம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஓகே அடுத்து ஒரு முக்கியமான க்வெஸ்சின்னு ஓகே கிரேயோன் ஓப்பன் செஸ் இனியன் சாம்பியன். பிரான்சில் நடைபெற்ற கிரேயோன் ஓப்பன் செஸ் போட்டி இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் இனியன் வந்து இனியன் பன்னீர்செல்வன் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஈரோட்டை சேர்ந்த இனியன் ஏன்னா பொறுத்துக கூட கேட்கலாம் எந்த பிரக்யான் எந்த மாவட்டம், அது மாதிரி இவர் வந்து எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. எந்த மாவட்டம்னா ஈரோட்டை சேர்ந்த இனியன் பிரான்சின் பார்க்யூஸில் நடைபெற்ற ஜூலை 31 ஆகஸ்ட் 6 வரை நடைபெற்ற கிரையோன் ஓப்பன் சர்வதேச செஸ் போட்டி இந்தியா அணி சார்பில் கலந்து கொண்டார். இப்போட்டியில் 9 நாடுகளை சேர்ந்த 113 சர்வதேச செஸ் வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒரே வீரருக்கு தலா 9 சுற்றுகள் அடிப்படையில் போட்டி நடைபெற்றது. இது இனிய வந்து 9 சுற்றுகளில் 6 வெற்றி 3 டிராக்கள் பதிவு செய்து ஒட்டுமொத்தமாக 7.5 புள்ளிகளுடன் முதலிடம் பிடிச்சிருக்காரு சரிங்களா. ஃபர்ஸ்ட் முதலிடம் பிடிச்சவர் இவர் தான். இரண்டாம் இடத்தை சக இந்தியனான கிராண்ட் மாஸ்டரான பரத் சுப்பிரமணியனும் மூன்றாம் இடத்தை பிரான்ஸ் நாட்டின் கேரல் ஜோசப்பும் பிடிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் இந்தியர் தான் சரிங்களா. முதல் யார் இவர் தான் இனியன் அவரும், ரெண்டாவது இடம் யாருன்னா பரத் சுப்பிரமணியன் அவரும் பிடிச்சிருக்காங்க சரிங்களா. இதை எங்கே நடந்துச்சு கண்டிப்பாக கேட்பாங்க, பிரான்ஸில் நடைபெற்றுச்சு. ஓகே நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு சர்ஃபிங் அலைச்சருக்கு சங்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆதரவுடன் மாமல்லபுரத்தில் நடத்திய தேசிய அலைச்சருக்கு போட்டி சாம்பியனான ரமேஷ் ஆடவர் ஓப்பன், சுகசாந்தி மகளிர் ஓப்பன், அதே மாதிரி கிஷோர்குமார் ஜூனியர் ஆடவர் கமலியுடன் ஜூனியர் மகளிர் சரிங்களா சிறப்பு விருந்தினராக டென்னிஸ் வீராங்கனை ஓகே
நெக்ஸ்ட் என்னதுன்னா உலக பல்கலைக்கழக விளையாட்டு ஏழாவது இடம் பிடித்தது இந்தியா. அதாவது ரீசெண்டாக நம்ம பார்த்தது உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டி சென்னை சைனாவில் நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம். அதில் இந்தியா வந்து நிறைய தங்கம் நிறைய மெடலும் வந்து வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து ஏழாவது இடத்துல இந்தியா வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்களா. உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டி ஓகே 26 பதக்கங்கள் வென்று பதக்கப்பட்டியலில் ஏழாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்களா. உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் WWG சீனாவின் செங்கட் நகரில் எங்கே நடந்ததுன்னா செங்டு நகரில் நடைபெற்று வந்தன. இந்த நிலை நேற்று நடந்த நிறைவு விழாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்ற இந்தியா மொத்தமாக 26 பதக்கங்கள் கைப்பற்றிருக்கு சரிங்களா. 26 பதக்கங்கள் கைப்பற்றி ஏழாவது இடத்துல இருக்கு. இதில் 11 தங்கம் 5 வெள்ளி 10 வெண்கலம் பதக்கங்கள் அடங்கும். இதற்கு முன்னர் இந்தியா அதிகபட்சமாக 21 தங்கங்கள் தான் இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில் வந்து இந்தியா வந்து 21 தங்கம் தான் பெற்றிருக்கு. இப்போ வந்து 26 தங்கம் பெற்றிருக்கு சரிங்களா. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யானா சைனா தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது சரிங்களா. மொத்தம் 178 பதக்கங்கள் பெற்று ஃபஸ்ட் பிளேஸ்லையும் முதலிடத்தை பெற்று அதுக்கு அடுத்து ஜப்பான் வந்து 21 தங்கம் 29 வெள்ளி 43 வெண்கல பதக்கங்களையும் இரண்டாவது இடத்தையும் கொரியா வந்து மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்கு சரிங்களா. இந்தியா வந்து ஏழாவது பிளேஸில் இருக்குது. கண்டிப்பாக கேட்பாங்க இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது, ஏழாவது பிளேஸில் இருக்குது. மொத்தம் எத்தனை மெடல்ஸ்னால் 26 மெடல்ஸ் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து தரவரிசை சிந்து முன்னேற்றம். பேட்மிண்டன் தரவரிசை இந்தியாவின் பி வி சிந்து இரு இடங்கள் முன்னேறி 15வது இடத்தை பிடித்துள்ளார் சரிங்களா. பேட்மிண்டன் தரவரிசையில் வந்து ஏற்கனவே 15 தொடர்ந்து தோல்வி காரணமாக ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. இந்த தடவை 15வது இடத்தை பிடிச்சிருக்காங்க சரிங்களா. பேட்மிண்டன் தரவரிசை பட்டியல் உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. இதில் மகளிருக்கான ஒற்றை பிரிவில் ஒலிம்பிக்கில் இருமுறை தங்கம் வென்ற பி வி சிந்து வந்து 15வது இடம் பிடிச்சிருக்காங்க சரிங்களா. எப்பவுமே தரவரிசைக்கு சம்மந்தமாக கண்டிப்பாக குவஸ்டின் கேட்பாங்க. அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி ரஸ்லிங்காக இருந்தாலும் சரி எந்த இதெல்லாம் இருந்தாலும் தரவரிசை ரொம்ப முக்கியம். அதில் இந்தியாவை சார்ந்த யாராவது தரவரிசையில் இருந்தால் அது கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் ஆடவர் ஒற்றையர் பிரிவு தரவரிசை இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஓரிடம் பின்தங்கி 20வது இடத்தில் உள்ளார். ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஸ்ரீகாந்த் காலிறுதிச் சுற்றில் தோல்வியடைந்திருந்தார். இந்த தொடரில் இறுதிச் சுற்று வரை முன்னேறிய HS பிரணாய் 9வது இடத்தில் தொடர்கிறார் சரிங்களா. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவர் வந்து 9வது இடத்துல இருக்கார். யாருன்னா HS பிரணாய் அவர் வந்து 9வது இடத்துல இருக்கார் ஓகேங்களா. பி வி சிந்து 15வது இடம், HS பிரணாய் வந்து 9வது இடம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் அவர் வந்து 20வது இடத்துல இருக்காரு. ஓகே இன்றைய நடப்பு ஏதாவது பார்த்துருப்பீங்க, டெய்லி பார்த்து நோட்ஸ் எங்க ஈவினிங் 6 மணிக்கு மேல டெலகிராம் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா குவஸ்டின் கேட்பாங்க, அதே பார்த்து பயனடைங்க ஓகேங்களா. நன்றி வணக்கம். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்படவுள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 999555433 கணியன் IAS அகாடமி நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு சிம்மக்கல் மதுரை.